திரிபுர சுந்தரியுடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் விட்டிருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற நாம் பெருமானாருடைய நோக்கத்தில் எப்படி அருட்பெருஞ்சோதி அகவல் அமைந்திருக்கின்றது என்ற வகையில் நான்கு அகவல் வரை அல்லது எட்டு வரிகள் வரை சிந்தித்திருக்கின்றோம். அதில் சென்ற வாரத்தில் சிந்தித்தது இகநிலைப் பொருளாய் பரநிலைப் பொருளாய் அகம் அறப் பொருந்திய அருட்பெருஞ்சோதி. பொதுவாக மற்ற சில நூல்களிலே சாதாரண அனுபவம் தொடங்கி பெரிய அனுபவத்திலே முடிக்கும் பொழுது முடிப்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலை முழுமை விளக்கத்தை சுட்டிக்காட்டுவது தொடங்கி தொடர்ச்சியாக எவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் மேலே இருந்து கீழே விளக்குகின்ற படிமுறையில் அமைத்து தருகின்றார். அப்படித்தான் தொடக்கத்தில் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு முழுமையில் நான்கு வகையாக இருக்கின்ற அக அகப்புற புற புறப்புற நிலைகளில் நான்கு அருட்பெருஞ்சோதிகளை சொல்லி அதற்கு பிறகு நான்காக இருப்பது மேல்நிலையில் எப்படி இருக்கிறது, மேல்நிலை என்று சொன்னால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆட்கொண்டு விட்ட பொழுது உடம்பு உயிர் உலகம் இவைகளெல்லாம் எப்படி மேல்நிலை அனுபவத்தில் நமக்கு அமைந்து கொண்டிருக்கின்றன என்பதை விளக்குகிற வகையில்தான் அருள் சிவநெறி சார் அருள் பெருநிலை வாழ் அருள் சிவபதியாம் அந்த தன்மைகளை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிற அருட்பெருஞ்சோதி என்பதாக அந்த அனுபவ முடிநிலையை நமக்கு அமைத்து தந்தார். அதற்கு பிறகு அதற்கான கருவி அல்லது நூல்களை ஆகமம் வேதம் என்ற இரண்டு நூல்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற அடிப்படையில் ஆகமம் முடிமேல் ஆரணம் முடிமேல் என்பதை சொல்லி அவைகளால் வருகின்ற முடிவுகளை கடந்தும் இயல்பாக முடிவை தருகிற வகையிலேயும் நின்ற அருட்பெருஞ்சோதி என்றும் மூன்றாவது அகவலை அமைத்தார். அதற்கு பிறகு இகநிலைப் பொருள் பரநிலைப் பொருள் என்ற இரண்டு பொருள்களின் அடிப்படையில் அகம் அறப் பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்பதை சொன்னார் என்பதை பற்றி மிக விரிவாக நாம் கடந்த இரண்டு வாரங்களாக சிந்தித்தோம். அது ஒரு முக்கியமான பகுதி. அதனால்தான் வள்ளல் பெருமானும் உபதேச குறிப்புகளில் அண்ட பிண்ட பூர்ண பாவன அனுஷ்டான விதி என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்ற நான்கு இடத்திலும் கடவுள் பிரகாசம் இருப்பதை விளக்கி அதைத் தொடர்ந்து அண்டமாக இருக்கிற அக்னி ஒளி சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திர ஒளி
பிண்ட ஒளிகளாக இருக்கிற ஆன்ம ஒளி, ஜீவ ஒளி, மன ஒளி, கண் முதலிய இந்திரியங்களின் ஒளி சொல்லி அதற்கு மேல் எல்லாவற்றிற்கும் உள்ளே இருந்து விளங்க வைக்கிற பிரகாசமாகிய கடவுள் என்பது ஒன்பதாவது ஒளி என்பதை சொல்லி, அந்த ஒளியின் அசைவுதான் நடனம் என்பதையும் சொல்லி விளக்குகிறார். அந்த பகுதிகளை நீங்கள் உபதேச குறிப்புகளை விரிவாக படித்தீர்களானால், சென்ற இரண்டு வாரங்களாக எப்படி நீங்கள் அகம்புறம் அகப்புறம் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்பவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லியதனுடைய முக்கியத்துவம் புரியும். அதனால் ஏன் நேரடியாக அந்த இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலுக்கு நாம் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், பூரணம் அல்லது முழுமை அதுதான் அகம் அறப்பொருந்துதல். இந்த அகம் அறப்பொருந்துதல் என்பதில் நம்ம எப்படியெல்லாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் முடிக்கும் பொழுது இரண்டு வகையான அந்த நிலைப்பாடுகளை தெரிவித்திருந்தேன். அதில் ஒன்று, அகம் என்று சொன்னால் மையம் என்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், என்னுடைய வாழ்க்கை மனித வாழ்க்கை, மனிதனாக பிறந்திருக்கிற நான் ஆன்மா என்ற ஒன்றை தெரிந்து கொள்ளாமலோ உலகம் என்ற ஒன்றை தெரிந்து கொள்ளாமலோ இருப்பது ஒரு வகை. ஆன்மா என்பதை தெரிந்து கொண்டும் உலகம் என்பதை தெரிந்து கொண்டும் அதிலே இருந்து எப்படி விலகி இருப்பது என்பதை தெரிந்து கொள்ளாதது ஒரு வகை. இரண்டு வகையுமே ஒன்றுதான். ஏனென்றால் தெரிந்து கொண்டு செயல்பட முடியாமல் இருப்பது தெரியாமல் இருப்பது. நான் என்று சொன்னால் இந்த உடம்போடு கூட சேர்ந்து வாழ்கிற இதிலே இது வேறு என்பதாக தெரிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை. இதில் மையம் என்று சொன்னால் தனியாக ஒன்றும் இது உள்ளே இருக்கிறது என்பதாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் என்று சொன்ன உடனே உடம்போடு கூட இருக்கிற நான் என்னை பற்றி தான் நினைக்கிறேனே ஒழிய, இந்த உடம்பு தாக்கம் இல்லாத நான் என்பதாக ஒன்றை நாம் நினைப்பது இல்லை, அல்லது அது கைவருவதும் இல்லை. இதுதான் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய அகம். எந்த ஒன்றில் நான் இருக்கிறேனோ அது தெரியாமல் நான் தான் என்பதாக சேர்ந்து இருப்பதிலேயே மயங்கி இருப்பது. அதனாலதான் ஆன்மாவுக்கு தடையாயிருக்கிற ஆணவத்தை பற்றி விளக்கும் பொழுது நான் என்கிற ஆணவம் என்று சொன்னார்கள். நான் அல்லது யான் என்று எனது என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு காரணம் ஆணவம். இது ஆணவம் என்கிற ஒரு பொருளை நிலைநாட்டுகிற பொழுது நமக்கு விளக்குகின்ற விளக்கங்கள். இல்ல, நான் என்று ஏன் ஆணவத்தை பற்றி சொல்லும்போது சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இது வேற அது வேற என்று அது பிரித்து அறிய நம்மை விளங்க செய்யாது, மயங்க செய்யும். அப்ப நான் என்று சொல்லுகிற காலத்தில் நீ வேறு நான் வேறு உடம்பு வேறு என்பதாக பிரிய ஒட்டாத ஒரு தன்மையினுடைய ஆக்கிரமிப்பு தான் நான். அந்த தன்மையை தான் நாம முதல்ல தாக்குதல் அல்லது மையம் அல்லது அகம்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய பிறப்பின் உள்ளார்ந்த தன்மை என்றால் எது எது என்னை விட வேறானவை என்பதை தெரிந்து கொள்ளாத தன்மை. நான் இதிலே இருந்து எப்படி விலகி இருக்கிறேன் அல்லது விலகி இருக்க வேண்டும் அல்லது இதிலே இருந்து நான் வேறானவன் எப்படி, இதெல்லாம் தெரிந்து கொள்ளாத ஒரு பிறப்புக்கு பேர் தான் மானுட பிறப்பு. இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்தில் மையல் மானுடமாய்
மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆள் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து நான் மனித பிறவிக்கு தயாராகிறேன் என்பதாக இறைவனிடம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப இந்த பிறப்பு ஒன்று எடுத்த உடனே நீங்க என்னதான் கைலாயத்தில் அறிவாளியாக கடவுளோடு இருந்திருந்தாலும் இந்த உலகத்திற்கு வந்தபொழுது நீ வேறு அது வேறு என்பதாக தெரியாமல் அதனோடு மயங்குவாய். அதனாலதான் நான் என்ற பெயரை, நான் என்பது உண்மை இல்லை ஆனால் நான் என்ற பெயரை தருகின்ற ஒன்று எது? ஆணவம். இதுக்கு பேர் தான் எது ஒன்று நமக்கு உள்ளார்ந்த ஒன்றாக இருக்கிறதோ அது மொத்தத்தையும் ஆட்கொள்ளுகிறது, தாக்குகிறது, அல்லது அதுவே வேறு பிரித்தறிய ஒன்றாக மையமாக இருக்கிறது. அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தன்மையை முதல்ல நமக்கு பிறப்புல பெருமான் உடைக்க வேண்டும். நீ அறிவாளி, இந்த உடம்போடு நீ இருக்கிற வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது என்பதை புரிந்துகொள். இதை நீ எப்படி உனக்கு கருவியாக மாற்ற வேண்டும் என்பதை புரிந்துகொள். இதிலே உன்னுடைய உடம்பு நிலையாக மரணமில்லாத தன்மைக்கு வாழ வேண்டுமானால் நீ எதை செய்தால் வாழ முடியும் என்று தெரிந்துகொள். இப்படியாக நமக்கு பழக்கப்படுத்துவதுதான் தொடர்ச்சியான பிறவிகள். அப்போ நீங்க ஒரு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், இப்போ ஒரு ஒரு நம்ம வீட்டில் நாம் வைக்கிற குழம்பு அல்லது சாம்பார், சாம்பாருக்கு பேர் கத்திரிக்காய் சாம்பார் அல்லது வந்து என்ன அவரைக்காய் சாம்பார் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறோம். அவரைக்காய் தனியாக அதில் நடுவில் நிற்குதான் என்ன? அவரைக்காயோடு கூட மற்ற எல்லா பொருள்களும் இருக்கின்றன. ஆனால் அவரைக்காய் நான் தான் பெரிய ஆள் என்பதாக தன்னாய் காட்டுகிற அடையாளம் வருகிறது. அதுதான் அதோட மையம். மையம்னா நடுவில் நிற்கிறது இல்லை, அதுதான் அதோட முக்கியமானது. அது எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய பெயரை உலகத்துக்கு காட்டுது. அதே மாதிரி ஆணவம் நம்மை சார்ந்திருக்கிற காலத்துல நாம தான் ஆணவத்தை நான்னு காட்டிட்டு இருக்கோம். இந்த தன்மையை உடைப்பதுதான் அகம் அறுதல். அப்ப நீங்க உள்ள தனியா ஒரு வட்டம் போட்டு உள்ள சுருங்கி வச்சிருக்கான் அப்படி பார்க்க கூடாது. எது உங்களையும் மாற்றி ஆட்கொண்டிருக்கிறதோ அதுதான் முதல்ல நம்முடைய அகம் இந்த இடத்துல. ஏன்னா இகநிலை பொருள் பரநிலை பொருள் ரெண்டு பொருளை பிரிக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளார நீங்க இந்த பொருள் பழக்கத்துல நமக்கு அகம் என்ற தன்மை எப்படிப்பட்டது? பொருள் பழக்கம், இதுதான் பேர். இந்த சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நடையும் நடைப்பழக்கம், கொடையும் பிறவிக்கணும் சொல்றேன்ல. ஒவ்வொரு குணமும் வர வேண்டும் என்று சொன்னால் எந்த எந்த பொருளோடு நாம் பழகுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். பழகி உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் மனிதன், பழகி பொருளினுடைய குணத்தை வெளிப்படுத்தினால் நீங்கள் வேற பேர்ல ஒன்று மிருகமாகவோ அல்லது ஆணவமாகவோ அல்லது மயக்கவாதியாகவோ நீங்கள் பேர் வாங்கலாம். ஆனால் பழகி பழகி ஆன்மா தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுமானால் மனித பிறவிக்கு வருகிறது. அப்போ இந்த மனித பிறவிக்கு வருகிறது என்று சொன்னால் அதனுடைய ஒவ்வொரு தாக்கத்திலிருந்தும் அது விடுபட வேண்டும். அப்ப விடுபடுகிற இந்த பயிற்சி முறைகள் தான் அகம் அறுதல். அகம் என்று சொன்னால் எது என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறதோ அல்லது எதன் மயமாக நான் ஆகியிருக்கிறேனோ அதிலே இருந்து விடுபடுதல், இது முதல் நிலை. இதுக்கு அடுத்தது ஒரு பெரிய நிலை ஒன்று உண்டு. என்ன பெரிய நிலை என்று கேட்டா, இது முதல்ல உங்களை பிரிச்சு தனியா கொண்டு வர்றது. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு, திருக்குறள். இது இது இப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து அதிலே இருந்து வெளியே வந்து தெரிந்து கொள்ளுகிற ஆன்மாவுக்கு தான் பிறப்பு என்பதை பற்றிய கவலை இல்லை. இது வந்து நீங்க எதிலே இருந்து எல்லாம் வெளியே வர வேண்டுமோ அதுக்கான முறை. இதுக்கப்புறம்
இது நான் இல்லை என்று வந்தாலும் சரி, இந்த பழக்கம் என்னுடைய பழக்கம் இல்லை என்று வந்தாலும் சரி, ஆக அறிவாளி என்கிற ஒரு தன்மையில் தன்னை அடையாளம் காட்டி கொள்ளுகிற ஒரு ஆன்மா தலை நிற்பதுதான் வெளியே வருகிற முதல் நடவடிக்கை. அதுக்கு பிறகு வெளியே வந்த ஆன்மா உயர்ந்த அனுபவத்துக்கு உரிய நிலைமையை அடைந்திருக்கிறதுனா அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு தான் சென்ற வாரத்தில் நாம் பிறந்திருக்கிற பிறவிகளில் நாம் எடுத்த உடம்புகள் மூலமாக என்ன ஞானம், ஆன்மா பெற்ற ஞானம் என்பது ஒன்று, உடம்பின் ஞானம் ஒன்று. ஆன்மா பெற்ற ஞானம் என்று சொன்னால் சுவைத்தல் மூலமாக நான் ஒரு ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாக்கு நன்றாக உங்களுக்கு பழக வேண்டும். அந்த நாக்கு பழக்கத்திற்கு எப்படியெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் பிறப்புகளை பெருமான் தருகிறான். அல்லது தொடுதல் உணர்வில் நீங்கள் தெளிவாக ஆக வேண்டுமானால் அதற்கு உரிய பிறவிகளை எல்லாம் தருகிறான். தொடுதலுக்கு தான் நான் சென்ற வாரத்தில் தொட்டாசி நீங்க சொன்னேன். அதே மாதிரி அனிச்சம்பு நம்ம திருவள்ளுவர் சொல்றதை வச்சும் நாம சொல்றோம். ஆன்மா தொடுதல் உணர்விலே தெளிவாக ஆவதற்கு உடம்பின் மூலமாக ஆன்மா பெறுகிற ஞானம். ஆனா அந்த உடம்புக்கு என்று ஒரு தன்மை உண்டு. அதுதான் உதாரணத்துக்கு தொட்டாசினிங்கியாயோ அல்லது கரிசலாங்கண்ணியோ அல்லது கீழாநெல்லியோ எந்த ஒரு மூலிகையும் எந்த மாதிரி மருத்துவ தன்மை உடையது அல்லது உயிர்களை வாழ வைப்பதற்கு அந்த உடம்பில் என்ன தன்மை இருக்கிறது. முதல்ல ஒரு கீழாநெல்லியா பிறந்தவன் இன்னைக்கு கடவுள் அடையிற காலத்துல கீழாநெல்லியா இருந்தப்ப நான் எந்த ஞானம் அடையணும்னு என்ன பிறக்க வச்சான்னு தெரிஞ்சுக்கிறதும், கீழாநெல்லிங்கிற உடம்பு உலகத்துக்கு மூலிகையா எப்படி இருக்குது, எதுக்கு மூலிகையா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உள்ள வாய்ப்பு பொருத்தமா வருமானால் அது ஒரு அகம்மர பொருந்துகிற அனுபவம். இன்னைக்கு நான் நல்ல உணர்வு உடையவன் அப்படி சொன்னாதான் குணம் என்னும் குன்றேறி நிற்பதற்கு தகுதியானவன். ஏதோ நீங்க தொடுதல் உணர்வு சும்மா தொட்டு அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பார்க்கும் பொழுதே என்னுடைய தீட்சண்யம் தெரியணும், அதுவும் தொடுதல் உணர்வுல வரும். அவங்கள தான் குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்ற அளவுக்கு நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கும் வெகுளி வந்தா அவங்க எப்படி இருப்பாங்க இதை தெரிஞ்சுக்கணும். கடவுள் குணம் என்னும் குன்றேறி நின்றார்னா யாருன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்டத்திலேயும் கோபம் அடையாதவர்கள். கோபம் வந்துவிட்டால் காப்பாற்ற முடியாது, அது வேற. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிதுனா அது உதாரணம். அதுல உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குணமே என்னும் குன்றேறி நின்றவர்களுடைய கோபத்தை நீங்கள் அதாவது அதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறோம். ஏன்னா அவங்களுக்கு எந்த கட்டத்திலேயும் கோபம் வராது, வந்துட்டா அதுல நீங்க தப்பிக்க முடியாது. கோபம் வருகிற மாதிரி நாம எந்த வேலை செய்தாலும் கோபப்படாம உங்களை ஆட்கொள்ளுகிறவர்கள், அவங்களுக்கே கோபம் வந்துட்டா எப்படிப்பா அப்படின்னு அர்த்தம் அதுல. ஆமா, அந்த அந்த பழமொழிகள்ல நீங்க கோபம் அவங்களுக்கு வருங்கிறது இல்ல, அவங்க தன்மையில எந்த கட்டத்திலேயும் கோபம் அடையாதவர்கள். இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கும் கோபம் வராது, அவன மாதிரி இல்ல. அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு மூளையில போய் தெளிவா அந்த சமிக்ஞை வராதனால கோபம் வராது. அவனுக்கு சமமாக அதே சமயத்தில் உணர்வோடு இருக்கிறவர்களாக அவர்களுக்கு கோபம் வராத பயிற்சியில எல்லையில நின்றால்தான்
அவர்களை குணம் என்னும் குன்றேறி நின்றார்கள் என்று நாங்கள் ஒரு உருவம் கொடுக்க முடியும். அப்ப குணம் என்னும் குன்றேறி நின்றார்கள் என்ற உருவத்தை அவங்க காட்டணும் அப்படின்னா இவங்க எதெல்லாம் பிறந்திருப்பாங்க? தொட்டாசினிங்கிலிருந்து அன்னிச்சத்திலிருந்து எத்தனை வகையான உணர்வுக்குள்ள பிறப்புகள் இருக்குதோ அத்தனை பிறப்பையும் எடுத்திருப்பாங்க. அந்த உணர்வுல முழுமை அடைகிறது ஆன்மாவினுடைய வளர்ச்சி. இன்னொன்று, அந்த எடுத்த உடம்புகளுக்குள்ள என்ன பயன்பாடு இருக்கிறது, அந்த பயன்பாட்டு ஞானத்தையும் இந்த ஆன்மாவினுடைய வளர்ச்சியையும் பெருமான் இணைக்கிற காலத்துல அகம் அறப்பொருந்திய அருப்பெருஞ்சோதி. இப்ப அகம் அறப்பொருந்திய அருப்பெருஞ்சோதி இரண்டாவது விளக்கமா என்ன பார்த்திருக்கிறோம்? முதல்ல உங்களை தாக்கி இருப்பதிலே இருந்து வெளியே வருவது, இரண்டாவது நீங்கள் தாக்கமடையாமல் எல்லாவற்றினுடைய உண்மைகளையும் அறிவது. அதுக்கு நேர் உதாரணம், நான் மருத்துவ பிறப்பில் அதாவது ஒரு மூலிகையா பிறந்த காலத்துல அந்த மூலிகை தன்மையையும் நான் வளர்ந்த தன்மையையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திற்கு நான் பயன்படுகிற காலத்தில் எனக்கு இடைவெளியாக இருந்த ஞான வேறுபாடு நீங்கி நான் ஞானத்திலே முழுமையடைகிறேன். என்னுடைய பிறப்பு ஞானம் என்பது ஒன்று, என்னுடைய பிறப்புக்குரிய உடம்பு ஞானம் என்பது ஒன்று, இதே மாதிரி உலக ஞானம் எல்லா ஞானமும் இணைந்து உங்களை அகம் அறப்பொருந்திய அருப்பெருஞ்சோதி அனுபவத்திற்கு உரியதாக ஆக்குதல் தான் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அறப்பொருந்திய அருப்பெருஞ்சோதி என்பதனுடைய விளக்கம். இதுல நீங்க இனிமே ஏறக்குறைய இதுல ஒன்றும் நமக்கு தடை இருக்காது. இகநிலை பொருள் என்று சொன்னால் நம்மோடேயே நம்மிலிருந்து பிரியாமல் இருக்கிற உடம்பு கருவிகள் மனம் ஜீவன் முதலியன. பரநிலை பொருள் என்று சொன்னால் நமக்கு அயலாக இருப்பன, அது தான் அண்ட ஒளி என்பதாக சொல்லப்படுகின்ற அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆகிய கூட்டமைப்பில் இருக்கின்ற உலகம் என்பதாக நீங்கள் அமைத்து கொண்டால் இதற்கு நடுவிலே பிரகாசமாக இருக்கிற அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒன்பதாவதாக இருந்து இவைகளிலே இருந்து என்னை வெளியே கொண்டு வருவதும் பிறகு இவைகளுடைய தொடர்பில் என்னுடைய முழுமை ஞானத்தை தருவதும் தான் பெருமானுடைய நடனம் அசைவு என்பதாகிய ஒரு அகம் அறப்பொருந்துகிற ஒரு ஞான அனுபவம் என்பதாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்த அகவல் இதுவும் ஒரு இந்த அகவலோட சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு அகவல் தான். ஈனம் இன்று இக பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனல் இன்று ஓங்கிய அருப்பெருஞ்சோதி. ஆனல் இன்று ஓங்கிய அருப்பெருஞ்சோதி. முதல்ல ஈனம் இன்று, ஈனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க குறை, ஒரு இழிவு அல்லது குறை. இதை வேற வேற பேர்ல நமக்கு அருளாளர்கள் எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. சீர்காழி சிற்றம்பல நாடிகள் அதை வந்து துகள் அப்படின்னு பயன்படுத்துவார். துகள் அரு போதம் அவருக்கு அமைத்த நூல் துகள் அரு போதம். இந்த துகள் அது ஒரு குற்றம், நாம பேசுற மாதிரி ஆணவம் என்கிற குற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தூசு மாதிரி ஒரு பெரிய குற்றம் நமக்கு இருக்கும். இது ஆணவத்தின் விஷயம் மட்டும் இல்ல, அது கடவுள் அல்லது பெரிய அனுபவத்துக்குள்ள நாம இணைகிற காலத்துல ரொம்ப நமக்கு தெரியாத தூசு மாதிரி ஒரு குற்றம் இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆணவங்கிற பெரிய குற்றத்திலிருந்து கடவுள் என்ற ஒரு பெரிய ஒளிக்குள்ள நாம கலக்கிற இடம் வரைக்கும் நமக்கு கலக்க விடாம இருக்கிற தூசு வரைக்கும் இருக்கிற பட்டியல்ல நீங்க எடுத்தீங்கன்னா அது எல்லாமே ஈனம் அல்லது இழிவு அல்லது குறைவு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பட்டியல். இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. எது ஈனம் என்ற குறை அல்லது குற்றம் அல்லது துகள் அல்லது இழிவு, இந்த ஒன்று பெரிய பருநிலையாக உணர்கின்ற ஆணவம் தொடங்கி கடவுளை அனுபவிக்க தயாராக இருக்கிற காலத்தில் தெரியாமலே ஒரு தூசு போல படிந்திருக்கிற ஒன்று வரை நீக்குவதுதான் இந்த ஈனம் இல்லாத தன்மை. ஈனம் இல்லாத தன்மையை ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லலாம், மென்மையாகவும் சொல்லலாம். ரொம்ப அழுத்தமாக சொல்றதுனா என்ன அப்படின்னா,
எந்த வகையில் சொன்னாலும் பொருள்தான் பெருசு அப்படின்னு அதிலிருந்து நினைக்கிறதுலிருந்து வெளியே வராம இருந்தா ஆணவங்கிறது முழுசா அனுபவிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். எந்த வகையிலையும் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வேன், கடவுள் வந்து நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், படிச்சதை சில பேர் படிச்ச மாதிரி கேட்போம், பலரும் அவங்களுக்கு என்ன வழி தெரியுமோ அதை தான் கேட்பாங்க. சில பேர் வந்து அவங்க வியாபாரத்துக்கு பணம் கேட்பாங்க, இல்லை அவங்க வியாபாரத்தை எப்படி பெருசாக்குறதுன்னு கேட்பாங்க. சில பேர் அவங்க அவங்க என்ன தொழில் ரீதியாக வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை தான் கேட்பாங்க. சில பேர் வந்து நான் வந்து முத்தி கேட்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. முத்தி கேட்குற ஒன்றா இல்லை அப்படின்னு தெரியாத வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. முத்தி கேட்குற ஒன்று கிடையாது, அது நாம் பழகி அடையிற ஒன்று. இந்த மாதிரி கடவுளை கேட்குற விஷயங்கள்ல இருக்குது இல்லை, இதில் ரொம்ப லேசான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பழக்கமான விஷயந்தான், நல்லா தெரியும் நாம் நல்லவங்களாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், எந்த விதமான கெட்டவாங்கிற பேர் எடுக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா ஆன்மீகத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த இடத்துக்கு வந்தவங்க தான், வர்றதுக்கு இருக்கிறவங்க தான் நாமலாம். அவங்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இன்னொருத்தவங்க கேட்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அது கடைசி வரைக்கும் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா எல்லாமே இருக்கும். அதுதான் சுத்தமா இது வரைக்குமாவது ஆணவத்துல எதுவும் தெரியாம இன்னொன்னையாவது பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ இன்னொன்னையும் சொல்ல முடியாம எதுவும் தெரிய முடியாம இருக்கிற ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் தான் ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஈனம். அதாவது கடவுள் கிட்ட நம்ம ரொம்ப அனுபவசாலியாகவும் கடவுளை அனுபவிக்கிறதுக்கும் தயாராகிட்டு இருப்போம். இப்போ இப்படி வச்சிங்களேன், இப்போ தத்துவம்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, தத்துவ விளக்கம்லாம் நடத்துகிறாங்கல்ல, தத்துவ விளக்கம் நடத்துகிறவங்களில் பெரும்பாலானவர் இந்த மற்ற தத்துவங்கள் இருக்கிறவங்க, எங்களுக்கு தான் உயர்ந்தது மற்றது சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தன்னோடது உயர்ந்ததுன்னு சொல்ற காலத்திலேயே அவங்க வந்து எந்த அளவுக்கு அறியாமையில வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு விவரம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அப்படின்னு நம்ம சைவ சித்தாந்தம் நீங்க எங்க எடுத்தாலும் மற்றவங்களை வந்து மட்டமா சொல்லாது, அவங்களுக்கு விவரம் பத்தலை. அதுதான் தம்மை உணரார் உணரார் உடங்கு ஏந்து தம்மில் புணராமை கேளாம் புறம்னு மெய்கண்டார் சொன்னார். அதே மாதிரிதான் வள்ளல் பெருமான ஆறு அந்தங்களை சொல்லி அவங்கெல்லாம் பாவம் நிறைய பேர் போயிட்டு வீழ்ந்து கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் எழுப்பணும் அப்படின்லாம், அதுக்கு தான் வந்து நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றார். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றதுல இருக்கிற தூச மற்றதுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதையாவது இருக்கிறவன கடவுள் வந்து ஒரு இந்த பிறப்பு இல்லைன்னா அடுத்த பிறப்பை கொடுத்து மாற்றி கொடுக்கறதுக்கெல்லாம் வழி நிறைய இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரியாத இருக்கிறவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நான் சொல்றது பொருள் ஆசை இருக்கிறவனுக்கு கடவுளை பத்தியோ ஆன்மாவை பத்தியோ பிரச்சனை இல்லை, பொருள்ங்கிறது தான் பிரச்சனை. அவனுக்கு இந்த பிறவி இல்லைன்னா அடுத்த பிறப்புல கடவுள் வந்து தெளிவா இன்னொரு உடம்பை கொடுத்து முதல்ல இருந்தே ஒரு ஞானத்தை கொடுத்து அதுக்கேத்த மாதிரி அவனுக்கு அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவை கொடுத்து அவனுக்கு ஏதாவது ஒரு வகையில புரிய வச்சிருவார். ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம இருக்கிற, ஆனா கடவுள் விஷயமா வந்துட்ட ஒரு ஆள், இவங்க தான் நம்மள மாதிரி ஆளுங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க, அது வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப லேசானது, ஆனா இது மிகப்பெரிய தடையா. ஏன்னா ரொம்ப பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கு அடைய முடியலன்னா கோபம் வருமா இல்லையா? எட்ட இருக்கிறவனுக்கு தான் அடையிறதா பத்தியே பிரச்சனை இல்லை, ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. ஆனா பக்கத்துல வந்துட்டு கடவுள் அனுபவம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலையும் கடவுள் என்ன சார் எனக்கு வந்து நான் கடவுள் அனுபவிக்கிறேன் எல்லாம் நினைக்கிறேன், ஆனா வந்து கடவுள் வீடை கேட்டால் கூட குத்துட்டாரு சார், ஆனா வந்து எனக்கு கடவுள் வந்து அருள் வந்து அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லை அவரை வந்து அடையணும்னு நினைக்கிறேன், அதுதான் எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கத்துல வந்துட்டா அவங்களுக்குள்ள என்னன்னு புரியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்.
நானும் அதை சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம அனுபவத்தில் நீங்கள் நிறைய பேர் நம்மளோட இருக்கலாம். அப்போ இந்த இடமும் ஒரு ஈனம், நீங்கள் நேர் வழி பாதையில் போய் உங்களால் அடைய முடியல. இதில் நான் அனுபவ ரீதியாக சொல்லிட்டேன். இன்னும் வள்ளல் பெருமான் அதை கொஞ்சம் ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்மளோட இந்த பிறப்பு, இந்த பிறப்புக்குள்ள நாம் சாப்பிட்ற முறையாக இருந்தாலும் சரி, கேட்குற முறையாக இருந்தாலும் சரி, எப்படிலாம் தொடர்ந்து கேட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோமோ, எப்படிலாம் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோமோ, அதிலிருந்து வளர்றதுக்கு பெருமான் கற்றுக் கொடுத்து வளர்த்து எடுத்துட்டான். ஆனால் தொடக்கத்திலிருந்து நாம் வளர்ந்து வந்தோம் பார், அதை முழுசாக மாற்றி கொடுக்க மாட்டான். முழுசாக மாற்றி கொடுக்கறதுக்கு முடியாது. ஏன்னா அவனுக்கு தொடக்க காலத்திலிருந்து எந்த மாதிரி பழக்கம் இருந்ததோ அதிலிருந்தே உங்களுக்கு வளர்த்து எடுக்கணும். இப்ப இன்னைக்கு புதுசா சாப்பிடுற மாதிரி தெரியும், ஆனா உங்களுடைய பழைய பிறப்பினுடைய வாசனை அதுல இல்லாம இருக்காது. அதுக்கு அந்த தொடர்புக்கு பேர் தான் புத்தி தத்துவத்துல வினைய போட்டு அவரு நமக்கு படைப்பு தருகிறார் அப்படின்னு நம்ம படிப்போம். அததான் வள்ளல் பெருமான் ஜீவன் அப்படின்னு போடுவார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் கடவுள் என்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும்போது இவன் தொடர்ந்து வந்து அதே முறையிலேயே போகலாமா அப்படின்னு கேட்டா, இல்லை, அதுக்கு ஒரு சின்ன இடைவெளி உண்டு. அந்த இடைவெளியை தான் வள்ளல் பெருமான் எப்படி நிரப்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி, ஞான கழற்றின்னு கழற்றுவார். நீங்க செயல்பட்ட முறை, நீங்க அனுபவித்த முறை எல்லாவற்றிலே இருந்தும் உங்களை முழுமையாக துடைத்து எடுக்க வேண்டும். அதுக்கு நான் ஒரு உதாரணம், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் என்ன அப்படின்னா, நாம் என்றைக்குமே புது துணி போடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் பார்க்குற காலத்திலருந்தே அழுக்கு துணி. நாம் ஆணவங்கிற அழுக்கு ஆன்மாவும் சேர்ந்து தான் நாம். நம்மளை புது துணியை ஆக்கிறது எப்படி? புது துணியை அழுக்காக்கிட்டா மறுபடியும் புது துணி ஆக்க முடியாது. அது உங்களுக்கு உலகத்தில் தெரியும் வரலாறு. ஆனால் நாம் அழுக்கு துணி தான் முதல்ல இருந்தே. இந்த அழுக்கு துணியை புது துணியாக மாற்றுற வரலாறு தான் இது. அழுக்கு துணியை புது துணியாக மாற்றுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் முழுமையாக ஈனம் இல்லாத தன்மை. அது வரைக்கும் நம்மளால் அந்த உதாரணத்தை அமைக்க முடியுது. அப்போ வந்து பெருமான் அதை மாற்றி கொடுத்துட்றாரு, நீங்கள் போட்டிருக்கிறது பழைய துணி அப்படிலாம் இல்லை. அது உங்கள் நீங்களே உங்களையே மாற்றக்கூடாது, ஆனால் உங்களை புதுசாக அப்படி ஒரு தன்மையில் ஆக்குனா ஈனம் இல்லாத தன்மை, அதுதான் சுத்தம். அந்த சுத்தத்துக்கு நம்மளை பெருமான் ஆக்கிற விஷயம்தான் இந்த அகம் அறப்பொருந்துகிற அனுபவம். மேல் அகவல்ல இங்கே இகப்பறத்து இரண்டின் மேற்பொருளாயின்னு அதுதான் போட்டார். அகமர பொருந்துகிற அனுபவத்தை போட்டவர் மேலகவல்ல, இங்க இகப்பறத்து இரண்டின் மேற்பொருள்னு போட்டார். அப்ப ஏன் அதை போட்டார்? அண்ட ஒளி பிண்ட ஒளியாக இருக்கிற இரண்டிற்கு மேல பிரகாசமாக இருக்கிற கடவுள், அதுதான் இரண்டின் மேற்பொருள். இகப்பொருள் பரப்பொருள் என்று சொல்லப்படுகிற பிண்ட ஒளி அண்ட ஒளி இரண்டின் மேற்பொருளாக இருக்கிற பிரகாசம். அப்ப அந்த பிரகாசத்திலே வந்து சேர்ந்ததனால நீங்க புது துணி ஆயிடுறீங்க. முன்னாடி வரைக்கும் என்ன, அகம் அறப்பொருந்திய எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க என்ன கேட்டா, வள்ளல் பெருமானுடைய கொள்கைக்குள்ள நுட்பமா போனீங்கன்னா, அந்த பொற்சபை சிற்சபைக்குள்ள வைக்கும்போது இந்த சிற்சபைய வந்து உங்களுக்கு தங்க நிறத்திலையும், பொற்சபைய வந்து வெள்ளி நிறத்திலையும் வச்சு உள்ள சத்திய ஞான சபை. இந்த ரஜித சபை அல்லது வெள்ளி சபையை எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, ஜீவனுக்கு கொடுக்கிறார். ஆன்மாவுக்கு சிற்சபைய கொடுக்கிறார். அற்பெருஞ்சோதி ஆண்டவர் பிரகாசம், அவருடைய அசைவு தான் நடனம்.
இது எல்லாம் சேர்ந்த உடம்பு தான் அந்த எது சபை என்கிற முழு கட்டிட அமைப்போட சேர்த்து அந்த இரும்பு கம்பிகள் வரை, இரும்பு கம்பியில் இருக்கிற எண்ணிக்கை வரை உங்களுக்கு அந்த மானோட பிறப்பை அடிப்படையாக கொண்டது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகம் அறப்பொருந்தின பிறகு நீங்க எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறீங்கன்றத காட்டணும். அதுக்குதான் அந்த மேல சொன்ன இகப்பரம்ங்கிற வார்த்தையை அப்படியே இங்க எடுத்துட்டு வர்றார். ஈனம் இல்லை, இந்த அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி அனுபவம் வந்த பிறகு குற்றம் இல்லாத அல்லது எந்த குறைவும் இனிமேல் வந்து பொருந்தாத மேல்நிலைக்கு நம்ம போயாச்சு. அது நம்மோட மேல்நிலை இல்ல, இகபரம் இரண்டின் மேல்நிலையாக உள்ள பிரகாசமாக இருக்கிற கடவுள் தன்மையில் கலப்பது. அங்கதான் நீங்க ஆணவம் என்கிற கலப்புல இருந்த பழைய துணி, கடவுள் என்கிற கலப்புல புது துணியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சுத்தம் என்பதனுடைய தெளிவான தன்மை உங்களுக்கு புரியும். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் போடுற, அதுதான் எல்லாருக்கும் அந்த பொருள் புரியாத இடத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த ஈனம்ங்கிறதுக்கு குற்றம் குறை அதெல்லாம் பொருள் எழுதிடுறாங்க. இகபரம்ங்கிறதுலயும் திணறினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம ஓரளவுக்கு இகம் என்றால் நம்ம இந்த பிறப்பு வகையில் இருக்கிற உடம்பு நிலை, பரம் என்று சொன்னால் நம்ம கயலாக இருக்கிற அண்ட நிலைன்னு நம்ம பொருள் கொண்டு வந்தாச்சு. இந்த ஆனல்ங்கிறதுக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படி அப்படின்னு கேட்டினா, தளர்ச்சி இல்லாத அருப்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு உரை எழுதுறாங்க. இன்னும் சில பேருக்கு என்னென்னலாம் தெரியுதோ அந்த ஏன்னா அகராஜியில் அந்த சொல்லு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு அதெல்லாம் என்னென்ன அந்த இடத்துல எழுத முடியும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எழுதியாச்சு. ஆனால் நமக்கு என்ன அப்படி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நாம் எப்படி பொருள் நிலையில் வளர்ந்து வர்றோமோ அதை துண்டா வெட்டி விட்டுட்டு புரு புது பொருள் சொல்லக்கூடாது. ஒரு அகவலில் பொருள் பார்த்துட்டே வரும். நான் சொன்னேன் அதுக்கு வள்ளல் பெருமான் என்ன முறை அமைச்சிருக்கிறார் அப்படின்னா, முதல்ல அருட்பெருஞ்சோதி என்கிற ஒரே ஆண்டவரில் அவரை தவிர எல்லாமும் இருக்கின்றன, அவைகளும் அருட்பெருஞ்சோதியாக இருக்கின்றன, அது நான்கு என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான்கு அருட்பெருஞ்சோதியை வைத்து ஒரு அருட்பெருஞ்சோதி தான் நான்காக பொருள் உண்மைகளில் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்வதற்காக நான்கை அமைத்தார். அதற்கு பிறகு எல்லையில் அவைகளுடைய தனித்தன்மையை காட்டுவதற்குத்தான் அருள் சிவநெறி, அருள் பெருநிலை, அருள் சிவபதி என்பதை அமைத்து அருட்பெருஞ்சோதி என்றருடைய அந்த முடிவான கடவுள் நிலையையும் கூறினார். அதற்கான ஞான கருவிகள் தான் ஆகமம் வேதம் எல்லாம் சொன்னார்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அந்த பகுதி முடியுது. அதுக்கு அடுத்தது தொடங்குறது, இந்த உலக அனுபவத்துல கலக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்ல வர்றப்பதான் இகநிலை பொருள் பரநிலை பொருள் பிண்ட ஒளி அண்ட ஒளி இணைதல், அது எட்டு ஒளிகள். அந்த எட்டு ஒளியை இணைத்திருக்கிற பிரகாசம் என்கிற இயல்பான கடவுள் அருட்பெருஞ்சோதி என்கிற ஒரு தன்மை தான் இந்த எட்டிலேயும் கலந்து மேல்நிலையாக இருக்கிற பொருள் என்பது வரை சொல்லிட்டார். இப்போ அந்த அருட்பெருஞ்சோதியை சொல்லும் போது ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நீங்க பிரிச்சிலாம் ஒரு சில வித்வான்கள் பண்ற மாதிரியும் இங்க பண்ணலாம். ஆண் அல் இன்று அப்படின்னு ஆண் அல்லாத, இப்ப நம்ம மாணிக்க வாசகர் திருவாசகத்துல கோகழி கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஆன்மா என்கிற பசுத்துவம் கழிய நின்ற குருமணி அப்படின்னு பிரிச்சிலாம் அர்த்தம் சொல்லுவோம். கோ என்றால் பசு, பசு என்றால் ஆன்மா, ஆன்மாவினுடைய பசுத்துவம் நீங்க ஆட்கொண்ட குருவாகிய ஒளிப்பொருள் அப்படின்னு நம்ம அதுக்கு விளக்கம் சொல்றது உண்டு. இந்த இந்த அருளாளர்கள் பாடலுக்குள்ள முடிந்த வரைக்கும் பிரித்து பொருள் சொல்லுவது அப்படிங்கிறது இந்த மந்திர அனுபவம் வரும்போது மட்டும்தான். மற்ற இடங்களுக்குள்ள நீங்க வரலாற்று தன்மையை பார்த்தாதான் நம்மோட அனுபவம் அதுல இணையும். அப்படி இல்லைன்னா நீங்க அதை விட்டு வெளியே வந்துடுவீங்க. இப்ப உங்களுக்கு அதுல என்ன பெரிய கோ பசுத்துவம், அது கழிய நின்ற
குருமணின் ஏன் அங்க வந்து சொருகணும்? அதான் பிறப்பு தொடங்கி தாயேயாகி வளர்த்தனை போற்றி வரைக்கும் சொன்னா ஆன்மாவினுடைய பசுத்துவம் எப்படி நீங்கும்னு தெரியுது வரலாறு, பிறப்பு வரலாறு. அதுதானே சொல்றாரு, அங்க மட்டும் கொண்டாந்து பொருள் நமக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ அங்கெல்லாம் எதையாவது உடச்சி தூக்கி நிறுத்தி நாம வந்து தமிழ் வித்தையெல்லாம் அங்க காட்டுறதுல ஒரு ஒரு முறை. ஆனா அதுக்குள்ள நீங்க வரலாற்று தன்மையோட இணைச்சிங்கன்னாதான் சமய வாழ்க்கைக்கு வர்றவங்களுக்கான அவங்க ஒத்து போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா சொல்ல பிரிச்சிங்கன்னா மிதப்பாங்க, ஆனா ஒத்து போற வாய்ப்பு கிடைக்காது. ஒரு பெரிய அறிவுலகத்துல மறுபடியும் மிதந்துகிட்டு இருக்கிற வேலை தான் இருக்குமே தவிர நம்மோட அது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது இருக்காது. அதனாலதான் நம்மோட ஒத்து போற விஷயமா நீங்க ஆன்மீகத்தை புரிந்து கொண்டால்தான் கடவுள் இருக்கிறார் என்ற உண்மைக்குள்ளேயும் வர முடியும், வேறுபாட்டையும் நீங்க விட முடியும். அப்படி இல்லைன்னா அவன் பெரியவனா நான் சின்னவனா அவர் பெரியவரா இவர் பெரியவரா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு மறுபடியும் உங்களுக்கு வாதமா தான் போகும், அனுபவமா அது சித்திக்காது. அதனால அனுபவமா சித்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம தன்மைக்குள்ள அது நீங்க இணைத்து பார்க்கிற ஒரு வரலாற்று தன்மையை அதுக்குள்ள நினைச்சு பார்க்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தினாதான் அதுக்குள்ள நாம இணைய முடியும். அந்த தமிழ் சொற்கள்ல நேரடியா அகராதிக்குள்ள ஒரு வாய்ப்பு இல்லாம இந்த சொல் பயன்படுத்தப்பட்டதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கல் வருதான் செய்யுது. ஆனா இதுல என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணம் ஆனல் என்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, ஓங்கிய அருட்பெருஞ்சோதினா உங்களுக்கு என்னன்னு புரியுது? ஓங்கிய அருட்பெருஞ்சோதினா ஜோதி, ஓங்காத ஜோதி அப்படின்னா என்ன? இப்ப நெருப்பு எல்லாமே மேல் நோக்கி தான் போகும், நீர் கீழ் நோக்கி இறங்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். காற்று நாலா பக்கங்களிலும் வரும், இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நெருப்பு மேல் நோக்கி போனாலும் அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆதாரம் வேணும், ஒரு விறகு வேணும், இல்ல எண்ணெய் வேணும், இல்ல திரி வேணும். அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அது மேல் நோக்கி போகும். இந்த ஆதாரமே இல்லாம மேல் நோக்கி போற ஜோதியா இருந்தா அதுக்கு பேர் ஆணல் என்று ஓங்கிய அருட்பெருஞ்சு. அதாவது ஜோதிங்கிறத நாம நினைக்க நினைக்க அதுக்குதான் வள்ளல் பெருமாள் என்ன பண்ணார், நீங்க ஆதாரத்தை அந்த கீழ அகல பாத்திரக்கூடாதுன்னா கண்ணாடி வச்சு மறைக்கிறார். அந்த ஜெர்மன் கண்ணாடியை வச்சு மறைச்சு நீங்க அந்த ஜோதியை முழுமையா அதுக்குள்ள பார்க்கணும், அதுக்குள்ள நீங்க அகலு விளக்கு இதெல்லாம் பார்க்க கூடாது. அதுக்குள்ள உங்களுக்கு சபை முன்ன சொன்ன அருள் சிவ பதி ஆம் அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார்ல, அங்க ஆன்மா தான் சபை. சரி, ஆன்மாவுக்கு வந்து ஆதாரம் உண்டு, எது ஆன்மாவுக்கு ஆதாரம்? உடம்பு. ஆனா ஆன்மாவினுடைய ஆதாரமே உங்களுக்கு உடம்புன்னு சொல்லிட முடியுமா? ஆன்மா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆதாரம், இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஆதாரம். ஆனால் உடம்பாலேயே இருக்கிறது என்று சொல்ல முடியாது, ஏன்னா உடம்பு போயிடுது. உடம்பால் அழியர் உயிரார் அழிவர்னு பட்டம் கொடுக்கிறோம்ல, உயிர் அழியாது, ஆனால் உடம்பு அழிந்து விட்டால் உயிர் அழிந்து விடுகிறது என்ற பெயரை பெற்று விடுகிறது. அப்ப அது ஆதாரம் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா அது இப்போதைக்கு ஆதாரமாக தெரிகிறது. எது அதை விட்டு பிரியவில்லையோ அதுதான் அதுக்கு ஆதாரம். அப்ப எது அதை விட்டு பிரியாதது அப்படின்னு நாம பார்த்தோம்னா அப்ப கடவுள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம வர்றோம். ஏன் கடவுளையும் அங்க நாம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே அதுக்கு அதிகாரி இல்லை. எது ஆன்மாவே தான் பிறப்பு எடுத்து கொள்ளுவதற்கோ தன்னை முடித்துக் கொள்வதற்கோ அதிகாரம் இல்லாத ஒரு நிலையானதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அதிகாரத்திற்கு அது வருவதற்கு எது தொடர்ந்து காரணமாக இருக்கிறதோ அது ஆதாரம். அப்ப கடவுள் தான் ஆதாரம். நம்ம எளிமையா இந்த இந்த வாதம் மட்டும் இல்லை, இதுக்குள்ள இருக்கிற உண்மையும் கூட. அப்ப நம்ம அதுக்குள்ள வந்துடுறோம். அப்போ அப்ப கடவுளுக்கு எது ஆதாரம்? இந்த அண்ட ஒளி பிண்ட ஒளி விளக்கிறதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவா அந்த அண்ட பிண்ட பூர்ண பாவன அனுஷ்டான விதியை விரிவா எழுதும் போது அதுக்குள்ள அந்த அமைப்பை வைக்கிறார். இங்கிருந்து போகும்போது இதெல்லாம் அதுக்கு ஆதாரம் தெரியும் நமக்கு.
ஆனா இது எதுவுமே நிலையா ஆதாரமானவைகளாக இல்லை அப்படிங்கிறப்ப மறுபடியும் அது அங்கிருந்து திரும்பி வரும்போது நமக்கு என்ன தெரியுது, கடவுள் என்கிற ஆதாரம் இல்லாமல் ஆதாரமாக இருக்கிற பொருள், அதுக்கு எது ஒன்றும் ஆதாரம் கிடையாது, அது ஆதாரமாக எல்லாவற்றிற்கும் இருக்கிறது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி, அதுல இன்னும் அந்த ஆனல்ங்கிற சொல் எப்படி அதுக்கு பொருத்தமா வருது. இப்ப நீங்க ஈனம் பார்த்துருப்பீங்க, ஊனம் பார்த்துருப்பீங்க, ஊனம்ங்கிற சொல் அப்படின்னா என்ன, அதுவும் குறைதான், ஊனமும் குறை ஈனமும் குறை. ஊனங்கிறது இன்னும் அழகா நம்ம சேக்கிழார் அந்த வார்த்தையை அழகா பயன்படுத்துறார், ஊனடைந்த உடம்பின் பிறவியை தான் அடைந்த உறுதியை சாருமாள், தேனடைந்த வளர்ப்பொழில் தில்லையு மானடம் செய் வரதர் பொன் தாழ் தொழ அப்படிம்பார். அவர் பாண்ட மொத பாட்டு அது, உலகலாம்ங்கிறது கடவுள் எடுத்து கொடுத்த பாட்டு, சேக்கியாரே பாடின பாட்டு முதல் வரியே ஊனடைந்த உடம்பின் பிறவி. அவரும் ரொம்ப தெளிவா, நாம தான் மங்களத்துக்காக உலகலாம்லாம் எடுத்துட்டோம், ஊன் அடைந்த அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவர் ரொம்ப முதல்லயே எடுக்கிறார். அப்போ ஊன் அடைந்த உடம்பின் பிறவினா அர்த்தம், நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஊன்னா தசை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த உடம்பு என்பது செயல் முயற்சியில் தடை உடையது, அதனால ஊன் அடைந்த. இந்த ஊன் அப்படிங்கிறதே நமக்கு எது, அது நமக்கு ஒரு தடை. எப்படி தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, தடை என்பது தெரியாமல் இருக்கிற தடை. இப்ப உங்களுக்கு தெரியும், உடம்பை மீறி நீங்க எந்த வேலையும் செஞ்சிட முடியாது, அது என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ அதுக்கு தெரியாதவங்க நீங்க செய்யலாம், அதை கடந்து நீங்க சாதிச்சுட்டேன் அப்படின்னு உங்க அளவுல சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. பசி எடுக்கிறதுனால சாப்பிட்றோம், பசி எடுக்கலாம் சாப்பிட்ற வேலை நமக்கு தேவையில்லை, பல்லுல ஊத்த வர்றதுனால பல்லு துளக்குறோம், இப்படி ஒவ்வொரு வேலையையும் அது வாங்குது. என்ன ஒரே விஷயம், அந்த வேலையை செய்யறதுல ஒரு முறை இருக்கா, ஒரு உண்மை இருக்கா, இதை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதை தவிர தனியா ஒண்ணும் இல்லை. உடம்புக்கு பசி சாப்பிட்றியா, ஒழுக்கமா சம்பாதிச்சு சாப்பிட்டியா, உனக்கு ஒரு மார்க் கொடுக்குறான் அவ்வளவுதான். மத்தபடி நீ சாப்பிடாதவன்னு எவனும் கிடையாது, அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்றது வேற துறவி, அந்த விஷயத்துக்கு நம்ம இப்ப போல, பொதுவான விஷயம்தான். அப்ப இந்த உடம்பு என்பதை நீங்க உங்களுடைய தன்மையாக இல்லாமல் அதனுடைய தன்மையை வைத்துக் கொண்டு உங்களை காட்ட வேண்டிய ஆளாக நீங்கள் பிறப்பை எடுத்திருக்கிறீர்கள், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே. அப்ப அதுக்கு பேர் தான் ஊனடைந்த உடம்பின் பிறவி. உடம்பு ஊனடைந்த உடம்புங்கிறார், ரெண்டு தடவை ஏன் போட்டாரு, உடம்பு என்பதே ஒரு தடையினால் பெறப்பட்ட ஒன்று, அது நீங்க இன்னும் கூடுதலா ஆணவம் என்கிற தடையினால் இந்த ஊனம் ஆகிய உடம்பு வந்தது, இது ஒரு தடையாக இருக்கிறது. உடனே நம்ம சித்தாந்தத்துல என்ன சொல்லுவோம், ஆணவம் என்கிற அழுக்கை போக்க சோப்பு என்கிற அழுக்கு தான் உடம்பு மாயைன்னு நம்ம சொல்லுவோம் இல்ல, அந்த மாதிரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் ஊனம் என்பது எது, செயல் குறை உள்ளது. இந்த செயல் குறை உள்ளது சார்பினால அதை சொல்றோம், செயல் குறைய சார்புனால சொல்றீங்க. சார்பு எது, சார்பினால் வரும் செயல் குறைகள் எல்லாம் ஊனம். ஈனம் என்பது என்ன, உங்க அளவுல நீங்க போன நிலவரம். ஊனம் என்பது நாம எடுத்த உடம்பு, நமக்கு இருக்கிற கருவிகள், இதெல்லாம் எதெல்லாம் நீங்க சார்ந்து இருக்கிறீங்களோ. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல மனைவி இருந்தால் அவன் என்றைக்கும் கவலைப்படாமல் நிமிந்து என்னது கவலை இல்லாமல் இருப்பான். கடவுள் யாருக்கெல்லாம் ஞானம் தர வேண்டுமோ அவனுக்கு என்ன ப்ராப்ளத்தை கொடுப்பான், இல்லறத்து ப்ராப்ளத்தை, இல்லறத்து சிக்கல் அல்லது பர்சனல் ப்ராப்ளம், யாருக்கெல்லாம் ரொம்ப திமிரா உலகத்தை எதிர்த்து போராடிய பாரதி அல்லது திமிரா எதிர்த்து போராடுற நீங்க, எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துட்டா தொங்கி போயிடும், ஆனா அது வரலன்னா ஞானம் வராது. வெளியில இருக்கிறவன் ஆயிரம் வீரம் பேசி எதிர்த்துக்கிட்டு இருப்போம், நமக்கு என்னெல்லாம் செல்வாக்கு இருக்குதோ அதை பயன்படுத்துவோம், என்னெல்லாம் முடியுமோ அங்க கொஞ்சம் கூட நாம அது பிரச்சனையா பரவாயில்ல கவலை இல்ல வாங்க அப்படின்னு இவங்க தேத்திடுவாங்க. ஆனா இங்க பிரச்சனை வந்துட்டா அதோட ஞானம் தான்,
அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ சார்பினால் வருகின்ற எல்லாமே ஊனம், அதில் உங்களுக்கு ஒரு ஞானம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எதையெல்லாம் உங்கள் நிலவரத்திலேயே கற்றுக்கலையோ அதெல்லாம் ஈனம். இப்போ உண்மை அளவில் இருக்கிற குறை, சார்பு அளவில் இருக்கிற குறை, அல்லது தடத்தம் பொது, நீங்கள் ரெண்டுமே வச்சிங்க தத்துவ வார்த்தைகள். இந்த குறைகள் எல்லாமே இல்லை அப்படின்னா உங்க நீங்கள் யார்? இப்போ உங்களை எந்த ஆதாரமும் தாக்கலைன்னு அர்த்தம். உங்களை ஆணவமும் தாக்கலை, மாயையும் தாக்கலை, கர்மாவும் தாக்கலை. தாக்காதப்ப நீங்க யாரு? இப்ப இதுங்கெல்லாம் உங்களுக்கு ஆதாரம். எது? கர்மா ஆதாரம். எதுக்கு கர்மா? எதுக்கு ஆதாரம்னா இந்த பிறப்பு எடுப்பதற்கு ஆதாரம். மாயை எதுக்கு ஆதாரம்? வாழறதுக்கு ஆதாரம். ஆணவம் எதுக்கு ஆதாரம்? நீங்க அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்கு அது இருக்கணும். அது இல்லைன்னா நீங்க அறிவாளிங்கிறத காட்டுறதுக்கு எல்லாம் நீங்க இந்த பிறப்பு எல்லாம் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. அப்ப இதுங்க எல்லாரும் ஆதாரமா இருந்தாலும் இதுங்க எதுவா இல்லை? இதுங்களே எனக்கு ஆதாரமான விஷயமாவோ, ஆதாரம் இல்லாம இருக்கிற ஆதாரங்களாவோ இல்லை. இந்த ஆதாரம் இல்லாத ஆதாரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆதாரமா இருக்கிற ஒண்ணு. நான் புறப்படுக்கிறதுக்கு எனக்கு கர்மா இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த கர்மாவுக்கு எது ஆதாரம்? கடவுள் ஆதாரம் சொல்லக்கூடாது. நான் எடுத்த வினைக்கு ஆதாரம் எதுனா ஆணவம். அல்லது வினையை செயல்படுத்துறதுக்கு எது ஆதாரம்னா உடம்பு. அப்ப ரெண்டு ஆதாரம் அதுக்கு தேவைப்படுது. ஒண்ணு மூல ஆதாரம், இன்னொன்னு துணை ஆதாரம். நிமித்த காரணம் அல்லது துணை காரணம் இப்படி நம்ம தத்துவமா சொல்லுவோம். இது எல்லாமே இன்னொன்னுக்கு ஆதாரமா கொண்டு இருக்கிற ஆதாரங்கள், அதுங்களே தனி ஆதாரமா இல்லை. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயிருந்து தானே இருக்கிற ஒன்று கடவுள் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எது ஒன்றும் தனியா நிற்கிறதுக்கு யோக்கியதை இல்லாததுகள். அப்ப இதுங்களா இப்படி இருக்கிறது என்று சொன்னால், தனி ஆதாரமாக இருக்கிற ஒன்று இல்லை என்றால் இவைகள் கண்டிப்பாக இல்லை. அப்பதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆனல் என்கிற ஒரு ஆதாரத்தன்மை இல்லாமல் தானே ஓங்கி நிற்கிற அருப்பெருஞ்சோதிக்குள்ள நாம இருக்கும்போது, நாம அந்த ஆதாரத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை செயல்படுத்த வேண்டிய தேவையில்லாத ஒரு நிலை வரும். இப்படி வச்சுங்களேன், கடவுள் எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். வள்ளல் பெருமானே சில இடத்துல சொல்றாரு, ஐந்தொழில் செய்கிற ஆற்றலும் கொடுப்பான் ஆனால் அதை நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாருல்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு ஒரு சித்து, அது ஆற்றலை சித்து கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதை வச்சு என்னென்னலாம் பொழப்பு நடத்த முடியுமோ அந்த பொழப்பெல்லாம் நடக்கும். அதை ரெண்டு வகையிலையும் சொல்லிக்கலாம். கிடைச்சதை நான் உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கலாம், கிடைச்சதை நான் பொருள் ஆக்குறேன்னு சொல்லிக்கலாம். ரெண்டு வகையிலையும் நீங்கள் சொல்லிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுளே ஆற்றலை கொடுக்குறாருன்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த ஆற்றலை பெறுற காலத்தில் அதை நான் பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லாத அளவுக்கு என் எண்ணத்தை மாத்துற காலத்தில் அது தானாக வரும். இப்போ நான் அந்த உலகத்துக்கு இவங்களுக்கு அதை செய்யணும், இதை இப்படி மாற்றிடணும், அதை அப்படி மாற்றிடணும்னு எனக்கு இன்றைக்கி என்ன இருக்கும்? இந்தியாவையே நம்ம கல்வி உலகம் சரியில்லை, இதெல்லாம் நம்ம சரியாக மாற்றி எல்லாரையும் வந்து எப்படி உழைக்கிறவங்களாம் மாற்றணும் அப்படின்லாம் என்ன இருக்கும்? ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுத்து கொடுத்து நான் மாறி மாறி வளர ஆரம்பிக்கிற காலத்தில் இதெல்லாம் செய்கிற ஆற்றல் வந்துடும். ஆனால் இதை பார்க்கும்போது இது இப்படி மாற்றக்கூடாது, இது இந்த கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்காரு கடவுள், இது சரியாக தானே போயிட்டுருக்குது அப்படின்னு ஒரு சிரிப்பு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்பில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், பாவம்பா அவங்க
இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க இந்த பிறவிலேயே, நான் வருத்தப்படுவேன். இதுவே அவங்க போன பிறப்பில் செஞ்ச தப்புலாம் தெரிஞ்சுதுன்னா, போன பிறப்பில் இவ்வளோ வேலை பண்ணிட்டு வந்துருக்குது அப்படின்னு எனக்கு சாட்சாத்தமாக தெரிஞ்சுதுன்னா நான் அமைதியாக இருப்பேன். அமைதியா ஏன் இருப்ப? கடவுள் அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு அப்பதான் அமைதியா இருப்ப. இந்த மூணும் இருக்கணும். அதுல சில பேருக்கு இந்த பொறப்புலயே இப்ப தப்பு பண்ணவங்க நம்ம கண்ணு தெரியவே உங்களை ஏமாத்தனவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், அழி இல்லையா அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இவனுக்கு வந்து இவன் வந்து அழிஞ்சாதானே நான் வந்து நல்லவன்றது நிலைநாட்டப்படும். இவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதானே நான் என்ன ஏமாத்தினவங்க இவங்க இவ்வளவு தப்பு பண்ணவங்கிறது நிலைநாட்டப்படும். இப்படிதானே நம்ம பார்ப்போம். இது ஒரு சிலர் எதிர்பார்ப்போம். ஒரு சிலர் கொஞ்சம் வளர்ந்து கண்ணுக்கு எதிராக அவங்க அழிஞ்சாங்கன்னா ஒரு சந்தோஷப்படுறோம்ல, கண்ணுக்கு எதிராக அது இப்படி ஆச்சுன்னா கடவுள் தண்டிச்சிட்டாருன்னு சொல்றோம்ல. இந்த நிலைமை அந்த உலகத்துல கிடையாது. அந்த அருள் வர வர என்ன ஆகும்னா, அவங்க பண்ண தப்புக்கு என் மூலமா ஒரு சந்திப்பை பெருமான் கொடுத்துருக்கிறான். இந்த சந்திப்புல அவங்க எதை கத்துக்கணும்னு கடவுள் வந்து அவங்களுக்கு கத்து கொடுக்குறான். இதுல நான் யாரு அதுக்கு அப்படின்னு எந்த ஆதாரமோ அதுல அளவுல நீ அதுக்கு ஆதாரம்னு அதுக்கு பேச மாட்டேன். எனக்கு பண்ண தப்புக்கு தான்பா அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு பேசுறதுக்கே வழி இருக்காது. நான் அதுதான் அடிக்கடி சொல்றேன், சமணம் பௌத்தம் இதெல்லாம் எங்க அடி வாங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் போன பிறப்புல பண்ண கொலைக்கு இந்த பிறப்புல கொலை உண்ணப்படுகிறான் அதே ஆள் வந்து பண்ணுவான். நாம என்ன கேப்பனா, போன பிறப்புல கொலைப்பட்டவன் நல்லவன், அவன் இந்த பிறப்புல கொலைகாரனா வருவானா? வரமாட்டான். இதுக்கு இன்னொரு முறை உண்டு. அந்த கொலை பண்ணதுனால வந்த தப்ப உணர்றதுக்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவான். இது வரைக்கும் நாம சொல்ல முடியும் ஓரளவுக்கு. இது இன்னும் நிறைய வினை கொள்கையில தெளிவா புரிஞ்சுக்கலாம். கொலை பண்றதுனால இன்னொருத்தன் கொலை பண்ணணுன்றது கிடையாது. அந்த கொலை செய்வதனால் அதற்குரிய வருத்தம் என்னவோ, அதன் மூலமாக என்ன ஞானத்தை அடைய வேண்டுமோ அதற்கான அமைப்பை ஏற்படுத்தி அவனை புரிய வைப்பான். மாற்று கொலையை ஏற்படுத்தி புரிய வைக்கிறது இல்லை கடவுளுடைய வேலை, அதை விட அழுத்தமா புரிய வைக்கிற வேலைலாம் இருக்குது. இவனுக்கு மிக முக்கியமாக வேண்டியவர்களை இவர் எதிரில் சாக வைத்து அதன் மூலமாக அதிகப்படியாக வருத்தப்பட வைக்கிறது வேற, இவனை உடனடியா தீக்கிறதுங்கிறதே அதுல முடிவுக்கு வராது. அப்ப வினை கொள்கையை கடவுள் அது அமைக்கிறான் அப்படிங்கறதுதான் சைவத்துக்கு உள்ள தனிச்சிறப்புன்னு சேர்க்கிறார் சாக்கிய நாயனார் புராணத்தெல்லாம் விரிவா சொல்றதெல்லாம் நீங்க படிச்சிருக்கலாம். இங்க நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணல் இன்று அப்படின்னா இந்த ஊனம் இல்லாத ஒரு மேல்நிலைத்தன்மையை நீங்க அடையிறது. அது வரைக்கும் புரியுது ஆனல்ங்கிறது வள்ளல் பெருமான், அனல் தன்மையினுடைய ஆதாரம் இல்லாதது ஆனல். அனல்ங்கிறதுல ஆதாரம் இல்லாத தன்மை வந்தா ஆனல். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் சில இதெல்லாம் படிப்போம். விடுவது வீடு, பிடிப்பது பீடி, இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்போம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனல் தன்மை இந்த உலகத்துல நமக்கு ஆதாரத்தின் மூலமாக வருகிறது. நெருப்பு என்பது விறகின் மூலமாக, உணவின் மூலமாக, சூரியன் மூலமாக, சந்திரன் மூலமாக, நட்சத்திரம் மூலமாக, இவையெல்லாம் உங்களுக்கு அக்னியை அனுபவிக்கிற பல்வேறு ஆதாரங்கள். ஆனா இந்த அக்னி தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு ஜோதியை சொல்ல வர்றார். அப்ப அனல் தன்மை இல்லாமல் அப்படின்னா ஆதாரம் இல்லாத தன்மை. இன்னும் கூடுதலா இது ஒரு வியாஜியம். எது நாம பார்க்கிற நெருப்பு வந்து ஒரு உதாரணம். இந்த நெருப்பு வெம்மை உடையது, உடனே அந்த நெருப்பு குளிர்ச்சி உடையதுன்னு நாம எழுதுவோம்ல, அது அந்த மாதிரி பேசக்கூடாதீங்க. ஆதாரம் என்பதை வைத்துக் கொண்டுதான் உலகத்தில் அனல் தன்மைகளை பார்க்கிறோம் அல்லது ஒளித்தன்மைகளை பார்க்கிறோம். ஆனால் ஒளியாகவே இருக்கிற ஒன்றுக்கு நெருப்பு ஆதாரமாக இருப்பது என்பதை எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு அந்த இடம் புரியுதா? நீர் என்பதை பார்த்தால் என்ன ஆதாரம் அதுக்கு? குளிர்ச்சி ஆதாரம். நிலம் என்பதை பார்த்தால் தாங்குகிற ஆதாரம். காற்று என்பதை சலித்து திரட்டுவது, இதெல்லாம் வச்சுதான் அதெல்லாம் அது இருக்குதுன்னு தெரியும்.
உலகத்தில் அக்னியை சூட்ட வச்சு நீங்க பாக்குறீங்க. ஆனா சூடு இல்லாத ஒரு அக்னியை பார்க்க முடியும் என்றால் ஆதாரம் இல்லாம பார்க்கிற ஒரு ஜோதி அப்படி பார்க்க முடிந்தா, நீங்க வெப்பத்துக்கு மாற்றா குளிர்ச்சியா இருக்கிற ஜோதின் படிக்க கூடாது. அதுதான் நம்ம ஆளுங்க வந்து கண்ணீர் வரும்போது மாத்தி, இப்ப சாதாரணமா உப்பு கறிக்கிற கண்ணு ஓரம் இல்லாம வேற பக்கம் வந்தா ஆனந்த கண்ணீர் அது இனிப்பா இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அதை வச்சுதான், அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் எதுக்கு கண்ணில் தண்ணி வரணும்? ஆனந்தத்துக்கு போயிட்டீங்கன்னா ஏன்பா கண்ணில் தண்ணி வரணும்? இவங்களுக்கு அதெல்லாம் இந்த உட்டக்குறை தொட்டக்கரை, இந்த உட்டக்குறை தொட்டக்குறையில விளக்கம் பண்றதுலாம் அப்படிதான் இருக்கும். நீங்க அதுக்கு தான் இந்த தத்துவத்தை நேர்மையா படிக்கிறது. இந்த நேர்மையா படிக்கிற காலத்துல தான் இது வந்து உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இகநிலை பொருள் பரநிலை பொருள் இரண்டிற்கும் மேலான பிரகாசமாய் அற்பெருஞ்சோதியை சொன்ன வள்ளலார் குறையில்லாமல் இருக்கிற ஒன்றாக முதல்ல அதை சொல்றார். அதுதான் அகமர பொருந்துகிற பொருள். நீங்க அகமர பொருந்துருமல்ல, அகமர பொருந்துதல்னா நீங்க மட்டும் இல்ல, அதுல அகம் அற நிறைந்திருக்கிற பொருள் இணையிறது. அந்த பொருள் தன்மை எது என்று கேட்டால், ஈனம் இன்று இகநிலை பொருளை இகபரநிலை பொருள்களை கடந்த பொருள். அந்த பொருள் ஆனல் இன்று ஆதாரத்தன்மைகள் இல்லாமல் அதுவே ஆதாரமாக அல்லது இன்னொரு ஆதாரத்தை நாடாத ஒரு ஆதாரமாக எல்லாவற்றிற்குமான ஆதாரமாக இருக்கின்ற ஒன்றை ஆனல் இன்று அது ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அதுதான் வள்ளல் பெருமான் அங்க அமைக்கிறது. ஆமா, சுயம் ஜோதியெல்லாம் அந்த ஜோதி பாடல்ல பாடுறாருல்ல, சுயம் ஜோதிங்கிறதுனுடைய தன்மையை விளக்க வர்றது இது. ஈனம் என்று இக பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த இதுல வள்ளல் பெருமான் சொல்றது இப்படிப்பட்டதுன்னு சொல்லாம இது இல்லாதது. இந்த விளக்கிற இடத்தை நீங்க பார்க்கணும். மேல் பாட்டுல இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி, அத நேர அனுபவமே சொல்றார். இங்க சொல்லும் போது ஈனம் இல்லாதது இக பரத்து இரண்டின் மேல் பொருளாய் ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சொல்லும் போதே எந்த ஆதாரத்தோடையும் சொல்லாம அதை முழுமையா காட்டணும். இதுன்னு சொல்றது ஒரு ஆதாரம் ஆயிடும். அங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஈனம் இல்லாதது இக பரத்து இரண்டின் மேல் பொருளாக இருப்பது. ஈனம் இல்லாததோட கூட ஆனல் இல்லாதது. அந்த ஆனல் இல்லாததுங்கிறதுக்கு நாம அகராதி பொருள் தேடாம வள்ளல் பெருமான் சொன்ன மரபுல பார்க்கும்போது நமக்கு என்ன பொருள் வருது? ஆதாரம் என்ற ஒன்று இல்லாத ஜோதி. அப்படின்னா வெப்பம் இல்லாததுன்னு அர்த்தம். தனிப்பெருங்கருணைன்னு சொல்றதுக்கே அதான் காரணம். நாம பார்க்கிற நெருப்புக்கு விறகு ஆதாரம், என்ன ஆதாரம், திரியாதாரம், அதுல என்ன ஆதாரம், நெருப்புக்கு என்ன, இதெல்லாம் துணை காரணம். விறகோ எண்ணெயோ திரியோ இதெல்லாம் துணை காரணங்கள். நெருப்பு என்பதற்கு அதனுடைய தன்மை எது? வெம்மை. அந்த தன்மை இல்லாத ஒரு ஜோதியாக பார்த்தால்தான் அதை தனிப்பெருங்கருணை என்று சொல்ல முடியும். இங்கதான் தனிப்பெருங்கருணைக்கே இடம் வைத்து ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்று அமைக்கிறார். இப்பதான் உங்களுக்கு கலப்புக்குள்ள கருணைக்குள்ள மூலத்தன்மையாக ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதியை நீங்கள் காணுகிறீர்கள் என்பதை சொல்லி, அது குறையில்லாத அனுபவத்திற்கும் இகபரம் இரண்டையும் கடந்த பிரகாசமாகிய கடவுள் தன்மையாகவும், அதுவே வெப்பத்தன்மை இல்லாத ஜோதியான ஆனல் இன்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதியாக, ஆதாரம் இல்லாத ஆதாரமான ஜோதியாக இருப்பது என்பதை இந்த அகவலினுடைய பொருளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகள் விடைபெறுகின்றேன். நன்றி.